மாண்புமிகு அம்மா அரசினுடைய சார்பில் நம்முடைய மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் இன்றைக்கு கடைபிடிக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு தெரியும் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை பொதுமக்களிடத்தில், குறிப்பாக 30 வயதுக்கு பெண்கள் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தொற்றா நாய்கள் என்று சொல்லக்கூடிய சிஏ பிரஸ் சிஏ சர்வீஸ் மார்பக புற்றுநோய் வாய் புற்றுநோயை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை பொதுமக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கின்ற விழிப்புணர்வுக்காக இந்த நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே மட்டும்தான் இந்த என்சிடி ஸ்கிரீனிங் மார்பக புற்றுநோய்க்கும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கும் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. ஆக தொடர்ந்து இந்த திட்டம் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது. 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் பாசிட்டிவ் 1%, 2% என்ற பாசிட்டிவ் இருக்கக்கூடியவர்கள் மேல் சிகிச்சைக்காக இப்பொழுது மாண்புமிகு அம்மாவுடைய அரசினுடைய சார்பில் 6 லீனாக் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம வாங்குவதற்கு இன்றைக்கு உத்தரவுகள் பிறப்பித்திருக்கின்றோம். அதே போல் தமிழ்நாட்டில் 70 CT scan இருக்கின்றது. மேலும் வந்து நம்ம 20 CT scanுக்கு புதிதாக நம்முடைய நிறுவப்பட இருக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சருக்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதே போல் 18 MRI scans இருக்கிறது. அதோடு சேர்த்து மேலும் 9 இடங்களில் மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு 9 இடங்களில் முதலமைச்சர் உத்தரவு பிறப்பிட்டிருக்கிறார். புற்றுநோய்க்கென ஏற்கனவே 120 கோடி ரூபாய் அடையாறு புற்றுநோய் ஒப்புயர்வு மையமாக காலத்திலே உயர்த்தப்பட்டிருக்கிறது. புற்றுநோய்க்கென ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை நடத்தி நோயாளிகள் புற்றுநோயால் இறப்பு என்ற நிலையை வெகு கணிசமாக ஆரம்ப நிலையில் கண்டறிகின்ற பொழுது இதை நாம் குணப்படுத்த முடியும். அந்த வகையில் புற்றுநோயிலே இறப்பு இல்லாத நிலையை உருவாக்குவதற்கு அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும். ஆமாம் இருக்கு. அதாவது நம்ம 2012 வரை 2015 5 ஆண்டுகளில் நம்ம வந்து 1,50,00,000 பேருக்கு வந்து இந்த கர்ப்பப்பை வாய் சிஏ சர்விக்ஸ் நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து நமக்கு 2.5% பாசிட்டிவ் இருக்கு. அந்த பாசிட்டிவை நம்ம ரெஜிஸ்டர் நம்ம நோட் பண்ணி அதன் தெரப்பி ரேடியோ தெரப்பி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம். நிச்சயமாக இப்போ இந்த ஒரு அவேர்னஸ் இருக்கின்ற காலத்தினால இனி வரக்கூடிய காலங்களில் இந்த எண்ணிக்கையை குறைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதே போல் மார்பக புற்றுநோயும் அது மாதிரி நம்மள்கிட்ட ஒரு புள்ளிவரம் இருக்குது. கிட்டத்தட்ட 2,92,00,000 பேருக்கு வந்து நம்ம வந்து 1,92,00,000 பேருக்கு வந்து நம்ம மார்பக புற்றுநோய்க்காக நம்ம வந்து பரிசோதனை செஞ்சுருக்கோம், ஸ்க்ரீன் பண்ணியிருக்கிறோம். அதில் 1% நமக்கு பாசிட்டிவ் என்ற அளவில் பாசிட்டிவ் கேசஸ் இருக்குது. அந்த 1% வந்து நம்ம வந்து அவங்க கிராமத்தில் இருந்தால் கூட அவங்க நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்டர் பதிவு பண்ணி அவங்கள பாசிட்டிவ்ன்ற என்ட்ரி போட்டு அவங்கள வந்து தொடர்ந்து மேல் சிகிச்சைக்கு வரைக்கும் நம்முடைய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த என்சிடி ஸ்டாஃப் நர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி இதுபோல் இங்கே வந்து இப்போ உயர்ந்த சிகிச்சையெல்லாம் இங்கே பெறுறாங்க. அந்த நிலையை அவர்களுக்கு நாங்கள் வந்து அறிவுறுத்துகிறோம், அதை ஃபாலோ பண்ணுறோம். கட்டாயமாக அந்த சிகிச்சை எடுத்துக்கணுன்றதை நம்ம வந்து அவங்கள வந்து அந்த அந்த சிகிச்சைக்கு உட்படுத்துகிறோம். இல்லை அந்த இப்போ ஆமாம் ஸ்பெக்ட் வந்து இங்கேயே நம்ம கொண்டு வர்றதுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பில்டிங் ரெடி ஆயிடுச்சு. ஏஇஆர்பி அப்ரூவலாக நம்ம வாங்கிட்டோம். விரைவில் இங்கே செயல்பட தொடங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இல்லை இந்திய அளவில் தமிழ்நாடு இல்லை இப்போ நம்ம ஸ்டேட் டேட்டா என்ட்ரி இருக்குது, அது மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இப்போ அதை மற்ற டேட்டா அதாவது உங்களுக்கு தெரியுங்க கேன்சர் இல்லை அதான் சொல்கிறேன். இல்லை கேன்சர் வந்துங்க ஒரு இடியோபதிக்குங்க. இந்த உங்களுக்கு தெரியும் இங்கெல்லாம் நம்ம எக்ஸ்பர்ட் டாக்டர் இருக்காங்க. இந்த நிமிடம் வரைக்கும் நம்ம வந்து அந்த ஈட்டியாலஜின்றது வந்து அன்னோன், என்ன காரணத்தினால வருகின்றது என்று இடியோபதிக்க வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் தர், பல காரணங்கள் வந்து பல காரணங்கள் நிச்சயமாக அசார்ட்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் இப்போ எங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ஈரோடு அதே போல் எங்களுக்கு நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் ஏதேனும் புகார்கள் வரும், அது சம்பந்தமாக நாங்கள் உடனே ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு நம்ம பொதுவாக அதை நம்ம ஆய்வு செய்வோம். ஆய்வு செஞ்சு அது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து அந்த மாதிரியான யாருக்காவது கூடுதலாக நமக்கு அந்த இன்சிடென்ட்ஸ் அதிகமாக இருந்தால் அதை வந்து அரசு வந்து ஃபோக்கஸ்டாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது. இல்லை அந்த மாதிரி ஒன்றும் எங்களுக்கு சோஃபார் அந்த மாதிரியான ஒன்று ஃபோக்கஸ்டாக ஒன்று அந்த மாதிரி சென்சஸ் ஒன்றும் இல்லை இருந்தால் உங்களுக்கு.